ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி எந்த இடத்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க தான் செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியிலேருந்தால் ஃபுல்லாக மீன் போகுது. ஸோ எல்லா வகையான மீனும் இங்கே தான், கட்லாவாக இருக்கட்டும், கெண்ட மீனாக இருக்கட்டும், ஜிலேபியாக இருக்கட்டும், குறவையாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன மீன் வெரைட்டிஸ் அங்கே விற்கிறாங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செம்பரம்பம் பார்த்துட்டுருக்கு. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் தான் வந்து போகுது. இங்கே தான் எல்லா மீனே பிடிக்கிறாங்க. பாருங்கள், செம்பரம்பாக்கம் இது ஏரி மாதிரி தெரியல, இது கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ பெருசு இந்த செம்பரம்பாக்கம் ஏரின்றது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஏரியா, ஒன் ஆஃப் தி பெரிய ஏரினா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான். ஸோ பார்க்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, செம்ம சூப்பர் பெருசு. இதை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாளில் இந்த இந்த டோட்டல் செம்பரம்பாக்கம் ஏரியும் சுற்றி பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் டேம் இதுதான். ஸோ இதுதான் வந்து மழை டைமில் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் திறந்து விடுவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறந்துடாம லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிடுங்க, ஆல் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பரம்பாக்கம் ஏரியில் இப்படி தான் வந்து ஃபிஷர்ஸ்லாம் பிடிப்பாங்க. பாருங்கள், இது வந்து தக்க மேலே அப்படி மேலே போய், ஸோ இப்படி தான் வந்து இது மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த ஏரியில் இப்படி தான் ஃபிஷ் பிடிச்சிட்டு போகிறாங்க. வலை போட்டுட்டு வந்துடுவாங்க, அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அந்த வலையை திருப்பி எடுத்து அதில் ஃபிஷர்ஸ்லாம் வந்து எடுத்து வருவாங்க, சேல் பண்ணுறதுக்காக. பாருங்கள், எவ்வளோ அழகாக போகிறாங்க. இது வந்து நார்மல் தக்க தர்மாக்கோலில் இவங்களா செஞ்சுக்கிறாங்க இது மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷோட பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்னென்னு சொல்லிட்டு, வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் இன்னொருத்தர் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தார், மேலே வந்தார். பாருங்கள், ஒரு நிறைய இல்லை, ஒரு நாலு கட்லாவோ அஞ்சு கட்லாவோ தான் வச்சுருந்தார். இந்த கட்லா மீன் ஒன்று ஒன்று எப்படியும் 10 கிலோ கண்டிப்பாக இருக்கும். இந்த கட்லா மீன் வந்து எவ்வளோ ரேட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கட்லாவும் 10 கிலோ இருக்கும். என்னால் வந்து அவரால் தூக்க முடியல, ரெண்டு கட்லா மீனை சேர்ந்து அவரால் தூக்க முடியல. ரேட்டு கேட்டால் 1000 ருபீஸ் அப்படின்னாரு. பட் எனக்கு அது தேவையில்லை, அவ்வளோ பேசு தேவையில்லை, அதனால் நான் பார்கின் பண்ணல. பார்கின் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் கூட கம்மி பண்ணி வருவாங்க. பட் நார்மலாக பார்த்திங்கன்னா இது ஒரு 1 kg இந்த ஃபிஷ் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 1 kg 100 மேக்ஸிமம் 150 தான் எல்லா மீனுமே விற்கிறாங்க. ஸோ ஒரு சில சின்ன சின்ன மீன் தான் உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து 100 to 150 தான். இப்போ 150ன்றாங்க, பார்கின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வருவாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து பெரிய கட்டில், ஒவ்வொரு இது ஒரு கட்டிலாவே 10 கிலோ இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்குது, உயிரோட எல்லா நாலஞ்சு எல்லா மீனுமே உயிரோட தான் இருந்துச்சு. பார்க்கவே வந்து ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய மீன்லாம் வந்து ஏரியில் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பெரிய பெரிய ஃபிஷ் தான் பிடிச்சிட்டு வராங்க. பாருங்களா, அவரால் கையில் தூக்க முடியல, அதனால தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே கோணிக்கிலே போட்டுருவார். ஏன்னா பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, சப்போஸ் விழுந்துடக்கூடாதுன்றக்காக அப்படியே வந்து கையில் பிடிக்காமல் அப்படியே கோணிக்கிலே அப்படியே டேரெக்டாக உள்ளே போட்டுடுறாரு. ஏன்னா வந்து டக்கு துடிக்குதுங்க இல்லையா, திடீர் திடீர் டக்குடாங்க எக்குறது. ஆனால் எப்படி இது வந்து இந்த நாலு மீனையும் வந்து எப்படி அவர் அந்த தக்கையில் வந்து அவ்வளோ அங்கேருந்து கொண்டு வந்தார்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வெயிட்டு, 4 கிலோன்றது 40 கிலோ, 4 மீன்ன்றது 40 கிலோ ஃபிஷ் இது. 40 கிலோ வந்து அவர் எப்படி அந்த தக்கமால் வச்சு கொண்டு வந்தாருன்னு தெரியல. நார்மலாக வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனுமே வந்து உயிரோடு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% மீன் வந்து உயிரோடு தான் இருக்குது. ஐஸ் மீன் இருக்க பேச்சுக்கிங்க எல்லாம், ஏன்னா எந்த மீனுமே வந்து நான் ஐஸ் வச்சு நான் பார்க்கலாம், செத்துப்போன மீன் தான் ஐஸ் வைப்பாங்க. எல்லாமே வந்து லைவாக தான் வந்து இமீடியட்டாக பிடிச்சிட்டு வந்து தான். சண்டேன்றதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, மீனும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 100 ரூபா ஒரு கிலோ மீன் வந்து 100 ரூபா தான், அதிகபட்சம் 150 ரூபா. நம்ம வந்து நிறைய வாங்குகிறோம் அப்படின்னா இன்னும் சீப்பாக கூட நம்ம வந்து வாங்கலாம். எல்லாமே நார்மலாக இங்கே கிடைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கட்லா மீன் அதிகமாக இருக்குது, கட்லா, அப்புறம் கெண்ட மீன் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஜிலேபி, அது ஆஸ் யூஷுவல் எல்லா ஏரியிலையும் கிடைக்கிற ஒரு மீன் ஜிலேபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரால் மீன், அப்புறம் ஏரி வவ்வால், ஏரி வவ்வாலும் அதிகமாக வச்சுருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 90% உயிரோடு தான் இருக்குது. அதிகமாக நிறைய இல்லை, ஒரு 7-8 வெரைட்டிஸ் தான் ஃபிஷ்ஷர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தை, நண்டு, நண்டு ஏரி, ஏரி நண்டு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுன்னா ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே போட்டு வச்சு பிடிச்சிட்டு வந்து மொத்த இதையும் வலை வழியாக பார்த்திங்கன்னா வழக்குள்ளே போட்டு அந்த குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே காலியாக காலியாக அப்படி தண்ணியிலேருந்து டேரெக்டாக வந்து இங்கே கவுண்டரில் வச்சுருக்காங்க, இந்த அவங்க இது கடையில் அப்படி வச்சு விற்கிறாங்க. ஏரி மீன் வந்து லைவாக உயிரோடு நம்ம வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றது, அது ஒரு தனி டேஸ்ட்.
ஏன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இப்போ 500 கொடுத்து நம்ம வந்து கடல் மீன் வாங்குறோம்னா 1 கிலோ மீன் தான் வரும், ஒரு சில மீன்லாம் 1 கிலோ மீன் தான் வரும். பட் இது அப்படி இல்லை, 500 நாலு கிலோ மீன் அசல்டாக வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ அப்படின்னும் போது குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு, ஃப்ரெஷ் மீனாகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் செம்பரம், உங்களுக்கு டைம் கிடைச்சா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போங்க, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்க. ஏரியும் பார்த்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் வாங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கட்டிங்க்கும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ ஃபிஷ் கட்டிங்கும் ரொம்ப ரீசனபிளாக தான் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து 2 ஃபிஷ் வாங்கினார், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 கிலோ. இது பார்த்தீங்கன்னா ஏரி வவால் சொல்லுவாங்களே அந்த மீன், இது 2 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து கட்டில் வாங்கினார், அதுவும் 2 கிலோக்கு மேலே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 500 தான் கொடுத்தாங்க, 600 கேட்டாங்க, 500 தான் கொடுத்தாங்க. ஸோ 500 4 கிலோ மீனுக்கு ரொம்ப சீப் தான், அதுவும் ஃப்ரெஷ் மீன். ஸோ இது கட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன், இது 2 ஃபிஷ் கட் பண்ணி கொடுத்தாங்க, 50 தான் வாங்கினாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப வந்து சீப்பாக தான் இருக்குது, ஃபிஷ் ரேட்டாக இருக்கட்டும், அது கட்டிங்காக இருக்கட்டும். பாருங்கள், வெட்ட வெட்ட கூட சாக மாட்டேங்குது, துடிக்குது பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இந்த வீடியோவில். அடுத்ததான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நாட்டு வாத்து பண்ண பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ வாத்தில் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ், எவ்வளோ வாத்து வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனே அமைக்கிடுங்க. வீடியோ பிடிச்சா மறந்துடாமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக்கில் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இது நியூ புது சேனல் தான், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் ஃப்ரெஷ் மீன்ன்றதுனால கட்டிங் எவ்வளோ ஸ்லைஸ் சூப்பராக இது பாருங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியா நான் வந்து டிவியில் இது மாதிரி யூடியூப்பில் அது மாதிரி தான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போயிருந்தேன், பார்த்தேன், செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பொழுது, அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி. உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தான் நம்ம வந்து டக் மார்க்கெட்டு தான் போகிறோம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா டக்கு மார்க்கெட். ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் மார்க்கெட் கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த வந்து வாத்து பண்ணை தான் வச்சுருக்காங்க. இது வந்து நாட்டு வாத்து ஆக்சுவலாக. ஸோ இது இந்த வாத்து வாங்குறதுக்காகவே நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வாத்து விற்கிற இடம் வந்து வேற எங்கேயா இருக்கான்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ வேற எங்கேயா இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ கூட போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர, இது நிறைய ஷெட்டில் அந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஷெட்டு ஷெட்டாக ஒரு 10 போட்டு வச்சுருக்காங்க. அதில் லைனாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வாத்து தான், ஒரு வாத்து 200. ஸோ எந்த வாத்து வேணாலும் சூஸ் பண்ணலாம், எதுவும் எது கடலாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க, 200. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, எங்கேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது மாதிரி வந்து வாத்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்றதை நான் பார்த்ததில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, கொச்சை கொச்சனை இருக்குது, ஃபுல்லாக வாத்து தான், லைனாக வாத்து. உங்களுக்கு வந்து 100,000 வாத்துகள் தான் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வளர்க்குறதுக்கும் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching my channel friends, keep watching my channels. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச், ஷட் அப், பை பை.